யூடியூப் நண்பர்களும் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தருமபுரியில இருந்து உங்கள் ஜெகன் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா ஒரு சிம்பிளான ரவுண்ட் நெக் டிசைன் தான் ஒரு சிலர் வந்து எனக்கு டிசைன்லாம் பிடிக்காது நான் வந்து நார்மலா தான் போடுவேன் ஒரு ரவுண்ட் நெக் தான் போடுவேன் அதுலயே சிம்பிளா ஏதாவது ஒரு ரவுண்ட் நெக் டிசைன் சொல்லுங்க அப்படின்னா இந்த மாடல் வந்து அவங்களுக்கு சரியான மேட்சிங்காக இருக்கும் இதில் இதுல ஒரு ரவுண்ட் நெக் கட் பண்ணிட்டோம் சைட்லையும் கீழே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இன்ச்சுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ என்ன பண்ண போகிறோம் ப்ளவுஸோட போக மிச்சம் இருக்கக்கூடிய பார்டர் தான் இது வந்து இந்த பார்டரை வந்து கழுத்தினுடைய உயரம் அதாவது கழுத்துக்கு கீழே ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிற மாதிரி அது வரைக்கும் வந்து நம்ம ரெண்டு பக்கமும் வர மாதிரி முதல்ல வந்து கட் பண்ணிக்கலாம் கரெக்டாக வந்து ஒவ்வொரு இன்ச்சுக்கு மூணு பக்கமும் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போது கரெக்டாக அந்த ஒவ்வொரு இன்ச்சு வர்ற மாதிரி வந்து நம்ம வந்து அந்த பாட்ரு வந்து வச்சுக்கலாம் இப்போ சென்ட்ரு கேப் வந்து ஃபில்லப் பண்ணணும் அதுக்கும் பார்த்திங்கன்னா கரெக்டாக கட் பண்ணி நம்ம ஒரு பீஸ் ஒன்று வச்சு பார்த்தோம்னா கரெக்டாக வருது சப்போஸ் இதை விட பார்ட்ரு சின்னதாக இருந்துச்சுன்னா சென்டரில் வந்து ரெண்டு ஜாயின்ட் வரும் அதையும் நல்லா ஜாபிச்சிங்க ரெண்டு பீஸாக கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அகலம் கொஞ்சம் சேர்ந்து வரும் இது அகலமாக இருக்கிறதுனால ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் நான் வந்து ஜாயின் பண்ணுறேன் அந்த கரப்பகுதி வந்து உள் பக்கம் போயிடணும் கடல் பக்கம் வந்து மேல் பக்கம் தெரியக்கூடாது ரோஸ் கலர் ஓரங்கிறது வந்து தெரியக்கூடாது இது வந்து சேரீயில் வரக்கூடிய பார்ட்ரு தான் கைப்பகுதி போக மிச்சம் இருக்கக்கூடிய பார்டர் தான் இந்த கழுத்து அகலத்துக்கு வந்து இதை வந்து நம்ம வந்து இப்போ ஜாயின் பண்ணிக்கிட்டோம் சின்ன பார்டராக இருந்தால் சென்டரில் வந்து ரெண்டு ஜாயின்ட் வரும் இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக மூணு பக்கமும் ஒவ்வொரு இன்ச்சு அகலத்துக்கு வந்து கரெக்டாக நம்ம பார்ட்ரு வந்து ரெடி பண்ணிட்டோம் இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு மாதிரி அந்த பார்ட்ருலையும் ஒவ்வொரு இன்ச்சுக்கு கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க எவ்வளோ அகலம் வேணுன்றது நமக்கு கண்டிப்பாக தேவை அந்த மார்க் இருந்தால் தான் கரெக்டாக நம்ம கழுத்து ரவுண்டை கரெக்டாக உட்கார வைக்க முடியும் இப்போ வந்து கரெக்டாக அந்த மார்க்கில் வந்து கழுத்து ரவுண்டை உட்கார வச்சுக்கலாம் உட்கார வச்சுக்கிட்டு இப்போ வந்து கழுத்துக்கு வந்து தயில் போடலாம் நல்லா பாருங்கள் ப்ளவுஸோட அடிப்பக்கம் வச்சுருக்கிறேன் நம்ம ரெடி பண்ண பாட்ரை ப்ளவுஸோட அடிப்பக்கம் வச்சு மேல் பக்கம் தயில் போட்டு வரேன் ஏன்னா நம்ம அடிப்பக்கம் வச்சு தையல் போட்டு தான் நமக்கு வந்து அந்த டிசைன் வந்து நமக்கு மேல் பக்கம் வரும் கழுத்து ரவுண்ட்லாம் கரெக்டாக கழுத்து ரவுண்ட் எப்படி இருக்குதோ ஒரே சேம் ஒரே அளவுக்கு வந்து தயில் போட்டு வரணும் தயில் போட்டு முடிச்சிட்டோம் இப்போ வந்து உள்ள இருக்கிறத வந்து மிச்சம் ஒரு சிலர் வந்து சார் வீடியோ வந்து ரொம்ப பாஸ்டா ஓட்டுறீங்க எங்களால வந்து வீடியோவே பார்க்க முடியறதில்ல அப்படின்னு நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க இந்த வீடியோ ஓடும் போதே பாத்தீங்கன்னா ரைட் சைடு கார்னர் மேலே ரெண்டு புள்ளி இருக்கும் அந்த புள்ளியை டச் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவை ஸ்லோ பண்ணியும் பார்த்துக்கலாம் ஃபாஸ்ட்டு பண்ணியும் பார்த்துக்கலாம் அந்த ஆப்ஷன் வந்து எல்லா யூடியூப் வீடியோவிலையுமே இருக்குது அதை வந்து நீங்கள் பயன்படுத்தி இந்த வீடியோவை நீங்கள் ஸ்லோ பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் எவ்வளோ வேணாலும் ஸ்லோ பண்ண முடியும் எவ்வளோ வேணால் ஃபாஸ்ட்டாகவும் பார்க்க முடியும் இப்போ வந்து அந்த கீழ்ப்பக்கம் இருக்கிறத மேல் பக்கம் கொண்டு வரோம் இந்த கழுத்து ரவுண்ட்லாம் வந்து திரும்புறதுக்கு உள் பக்கம் கட் பண்ணி விட்டுட்டு மேல் பக்கம் திருப்பி ஒரு தைல் ஒன்று ஓரமாக போட்டு வரலாம் எல்லா யூடியூப் வீடியோவுமே நம்ம ஸ்லோ பண்ணியும் பார்க்க முடியும் பா ரொம்ப ஸ்லோவாக ஓடிச்சுனா அதை ஃபாஸ்ட்டாகவும் நம்ம வச்சு பார்க்க முடியும் அந்த ஆப்ஷன் வந்து யூடியூப்லேயே வந்து எல்லா வீடியோவுக்குமே மேலே வந்து கொடுத்துருக்குறாங்க ஒரு முறை மேலே இருக்கிற அந்த புள்ளியை டச் பண்ணி பாருங்கள் இப்போ என்ன பண்ணலான்னா இப்போ மேல் பக்கம் நம்ம ஒவ்வொரு இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணணும் இதில் வந்து பார்த்தினா கரை அந்த பாட்ரு எங்கே ரொம்ப சின்னதாக இருக்குதோ அந்த அளவு தான் நம்ம மற்ற தாவெலாம் வைக்கணும் ஏன்னா இந்த மாதிரி வச்சு தைக்கும் போது ஒரு நூல் முன்ன பண்ணால் வரும் ஏன்னா கீழ்ப்பக்கம் கொஞ்சம் கழுத்து அகலமாக இருக்கிறதுனால அந்த பக்கம் கொஞ்சம் கம்மியாக போச்சு இப்போ எங்கே கம்மியாக இருக்குதோ அந்த அளவுக்கு தான் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ணணும் இப்போ நமக்கு கழுத்து வந்து நமக்கு அந்த ரவுண்டு வந்து ஃபினிஷிங் ஆகிடுச்சு இப்போ இந்த மாதிரி மாடல் வந்து நம்ம ஏற்கனவே ஒரு சுடிதாருக்கு வச்சு நம்ம பார்த்துருக்குறோம் இப்போ வந்து ப்ளவுஸுக்கு வந்து இதை ஃப்ரண்ட் நெக் வச்சு நான் காட்டுறேன் இப்போ பேக் நெக் மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் நெக்கு வச்சு காட்டுறேன் லேஸ் எப்படி வைக்கிறனு பாருங்கள் லேஸை தலைகையில் வைக்கணும் கமுத்து வைக்கணும் மேல் பக்கம் அந்த பார்டரோட மேல் பக்கம் லேஸை வந்து த கமுத்து வைக்கணும் கமுத்து வச்சு தையல் போடணும் இல்லைன்னா ஒன்றுக்கு ரெண்டு முறை வீடியோவை பாருங்கள் நம்ம எப்போமே ஃபினிஷிங்காக இருக்கக்கூடிய லேஸை தான் வந்து மேல் பக்கம் தெரியுற மாதிரி வைப்போம் ஆனால் இந்த ரவுண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து அடியில் வைக்கணும் அடியில் வச்சு நம்ம வச்சு தயில் போட்டு வரணும் நம்ம எப்பவும் தயில் வந்து கழுத்து அளவுக்கு பிடிச்சி தைப்போமோ அந்தளவுக்கு வந்து தையல் போட்டு வாங்க இதில் எப்படி வச்சு தையல் போடுறோன்றதை வீடியோ நல்லா கவனமாக பாருங்கள் அந்த பார்டருக்கு மேல் பக்கம் லேசை வந்து திருப்பி வச்சு உள் பக்கமாக வந்து தையல் நம்ம போட்டு வரோம் இந்த ரவுண்டுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரவுண்டு வந்து ரொம்ப இழுக்கக்கூடாது ரவுண்ட் ஷேப் எப்படி இருக்குதோ அதே மெத்தேரில் வந்து கொஞ்சமாக லூஸ் கொடுத்து லூஸ் கொடுத்து தைச்சிங்கன்னா இந்த ரவுண்ட் ஷேப் அழகாக வந்துடும் ரொம்ப இழுத்து பிடிச்சிங்கன்னா பெண்டு பெண்டாக வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் மேல் பக்கம் லேஸ் வச்சு தைச்ச மாதிரி இருக்குது இது ஆனால் இப்போது இந்த லேஸை நம்ம திருப்பினோங்கன்னா அந்த பிசுறு உள்ளே போகிற மாதிரி திருப்பினுங்கன்னா ஓரத்தில் பாருங்கள் நமக்கு ஃபினிஷிங் வந்து அழகாக வரும் லேஸும் வந்து நமக்கு சின்னதாக வரும் டிசைன் ப்ளவுஸ் போகிற பிடிக்காதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லேஸ் கூட நம்ம பெருசாக இருந்தால் பிடிக்காது அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம லேஸினுடைய சைஸையும் வந்து சின்னது பண்ண மாதிரியும் இருக்கும் அந்த பிசிறியும் வந்து நம்ம ஃபினிஷிங் பண்ண மாதிரியும் இருக்கும் அப்படியே வந்து ஓரம் வந்து ரெட் கலர் நூல் போட்டு ஓரமாக வந்து தயில் போட்டுக்கலாம் தையல் போட்டு கோல்டு கலர் நூல் போட்டு அந்த லேஸ் ஓரமும் ஒரு தயில் வந்து கம்பல்சரி போடணும் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக் நேக் ரெடி பண்ணிட்டோம் சேம் இதே மெத்தட் தான் நம்ம என்ன ஃப்ரண்ட் வந்து ரைட் சைடு வந்து கழுத்துக்கும் வந்து நம்ம இதே டிசைனை வந்து கொண்டு போகலாம் அதையும் வந்து இந்த வீடியோலேயே நான் வந்து தச்சு காட்டுறேன் ஃபஸ்ட்டு இதுக்கு தயில் போட்டுடலாம் இப்போ நம்ம பேக் சைடு வைக்கக்கூடிய அளவுக்கே வந்து ஃப்ரண்ட்லேயும் வந்து இதே அகலம் ஒரு இன்ச் அகலம் வைக்கலாம் இல்லை ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ரொம்ப அகலம் வேணாம் சார் அப்படின்றவங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் கம்மியாக வைக்கலாம் எப்போயுமே பேக்கை விட ஃப்ரண்ட்டு வந்து இந்த டிசைனுடைய அகலம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வைக்கணும் அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து நமக்கு ஃபினிஷிங் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ முன்பக்கம் கழுத்து ரெடி பண்ணலாம் இப்போ மிச்சம் இருக்கிற பார்டரில் முன்பக்கம் சேம் அதே மாதிரி தான் பக்கம் வச்சு மேல் பக்கம் கழுத்து ரவுண்டு வந்து தயில் போடுறோம் இதில் நான் எப்படி போடுறன்றது பாருங்கள் கிராஸாக வச்சுருக்கிறேன் கரையை வந்து கிராஸாக வச்சுருக்கிறேன் அப்படி வச்சுக்கினா மட்டும்தான் கரெக்டாக அந்த அகலம் வரும் ஒரே அகலம்தான் அந்த அகலத்தை வந்து நம்ம கிராஸாக வச்சு தையல் போடலாம் இப்போது அடிப்பக்கம் திருப்பி ரவுண்ட் ஷேப் வர மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் நீங்கள் மேலே திருப்பி கட் பண்ணாலும் சரி இல்லை உள் பக்கமே நீங்கள் கட் பண்ணாலும் சரி இப்போ வந்து மேல் பக்கம் திருப்பி வந்து தையல் போட்டுக்கலாம் இப்போ நம்ம பேக்கில் வைக்கக்கூடிய அளவுக்கே ஃப்ரண்ட்டில் வைக்கணுமானா அப்படி ஒன்றும் அவசியமே கிடையாது ஃப்ரண்ட்டில் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பாரனுடைய அகலம் கம்மியாக கொடுத்தீங்கன்னா தான் பார்க்க அழகாக இருக்கும் நான் வந்து பேக்கை விட ஃப்ரண்ட் வந்து கம்மியாக தான் வச்சுருக்குறேன் இப்போ இதேமாரி தான் சேம் வந்து அதேமாதிரி நம்ம லேசை தலைகையில் மேல் பக்கம் வச்சு தயில் வந்து போடலாம் லேசை வந்து கம்முத்து வைக்கணும் கம்முத்து வச்சு அந்த பாரோட உள் பக்கம் வந்து நம்ம தயில் வந்து போடணும் கழுத்து பிடிச்சி தைக்கக்கூடிய அளவுக்கு தயில் போட்டால் போதும் அந்த ரவுண்ட் ஷேப் மட்டும் கரெக்டாக வச்சு தையல் போட்டிங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப் வந்து நல்லா திரும்பும் பக்கம் லேஸ் வச்சுட்டு வரும்போது லேஸ் ஒரு அரை அஞ்சு இருக்கும்போதே வந்து தையலை வந்து நம்ம நிறுத்திக்கணும் அப்போ தான் வந்து அந்த லேஸை வந்து நம்மளால் மடிக்க முடியும் லேஸு இருக்கும்போதே கடைசியாக முடியும் போது அரை அஞ்சு இருக்கும்போதே தையலை வந்து நம்ம நிறுத்திக்கணும் இப்போ மேல் பக்கம் அப்படியே நம்ம திருப்பி ஓரம் வந்து நம்ம தையல் போட்டு வரலாம் சின்ன சின்ன டெக்னிக் தான் இந்த கழுத்து வந்து ஃபினிஷ் ஏன்னா லேஸ் வந்து கடைசி வரைக்கும் கொண்டு போகணுன்னு அவசியம் கிடையாது ஏன்னா ஊக்கு மாற்றதாக கொண்டு போனேன் இப்போ பாருங்கள் அந்த லேஸ் மடிக்கிறேன் கீழ்ப்பக்கம் அந்த தயில் போடாத வந்து மிச்சம் இருக்கிறேன் அந்த அரை இன்ச்சை வந்து அப்புறம் உள் பக்கம் போது நமக்கு பிசுறு உள்ளே போயிடும் கடைசி வரைக்கும் நம்ம வந்து தயில் போட்டுக்கலாம் ஏன்னா கடைசி வரைக்கும் கொண்டு போனால் ஊக்கு மாற்றத்தாக கொண்டு போனால் தான் அந்த லேஸ் வந்து பிரிஞ்சு வந்துடும் அதனால் வந்து நான் கடைசி வரைக்கும் கொண்டு போக மாட்டேன் ஒரு ஒரு இன்ச்சுக்கும் போதே நான் வந்து லேஸ் வந்து நிறுத்திக்குவேன் இப்போ வந்து சோல்ட்ரு வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் எப்பயுமே டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறான் அப்படின்னா ப்ளவுஸோட ஃப்ரண்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு தான் அப்புறம் வந்து ப்ளவுஸ் வந்து பேக் சைடு டிசைனே வந்து ரெடி பண்ணணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டும் பேக்கும் வந்து நெக்கு வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் ரொம்ப சிம்பிளான ஒரு ரவுண்ட் நெக் டிசைன் தான் உங்களுக்கு எனக்கு டிசைன் ப்ளவுஸ் பிடிக்கல எனக்கு ரவுண்ட் நேக் டிசைன் இருந்தால் போதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்